இருக்கிறது எஸ்வி இன்ஃபோடானிக் சபரிதாஸ் நாட் சோ சீக்ரெட் டைரி செக்மெண்ட்ல இன்னைக்கு நாம தூக்கத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம தூக்கத்துல இன்வால்வ் ஆகக்கூடிய பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹைபோதலாமஸ். ஹைபோதலாமஸ்ன்றது ஒரு வேர்க்கடலையோட அளவுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், நம்ம பிரெயினோட டீப்பர் பார்ட்ல இருக்கு. நம்ம ஹைபோதலாமஸ்ல இருக்கக்கூடிய சூப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ்ங்கிறது நம்மளுடைய கண்கள்ல இருந்து லைட் எக்ஸ்போஷருக்கான இன்ஃபர்மேஷனை டைரக்டா ரிசீவ் பண்ணும். இந்த SCN சூப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட பீனியல் கிளாண்ட் மெலட்டோனின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இந்த ஹார்மோன் தான் நமக்கு தூக்கம் வர்றதுக்கு காரணமா இருக்கு. தாலமஸ் அப்புறம் அமிக்டலான்ற ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸும் நம்மளோட REM ஸ்லீப் அப்போ ரொம்ப ஆக்டிவா ஃபங்க்ஷன் பண்ணும். நம்ம தாலமஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆன கார்டெக்ஸ் இமேஜஸும் சவுண்ட்ஸும் சென்சேஷன்ஸும் நம்ம கனவு காணும் போது நமக்கு தரும். அமிக்டலாங்கிறது நம்மளுடைய எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்றதுல இன்வால்வ் ஆகக்கூடிய ஒன்று. பேசிக்கா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்கு, நான் REM ஸ்லீப், REM ஸ்லீப். நான் REM ஸ்லீப்ல மொத்தம் மூணு ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த மூணு ஸ்டேஜஸையும் கடந்து தான் நம்ம REM ஸ்லீப்புக்குள்ள என்டர் ஆக முடியும். ஒவ்வொரு ராத்திரியும் இந்த சைக்கிள் பல முறை நடக்கும். REM ஸ்லீப் அதிகாலை நேரங்கள்ல ரொம்ப லாங்கராகவும் டீப்பராகவும் இருக்கும். நான் REM ஸ்லீப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்மளோட தூக்கம் லைட்டாக தான் இருக்கும், ஷார்ட் பீரியடுக்கு தான் இருக்கும். நம்மளோட ஹார்ட் பீட், ப்ரீதிங், ஐ மூமெண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்லோவாகிடும். நம்மளோட மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். நான் REM ஸ்லீப்போட ரெண்டாவது ஸ்டேஜில் நம்மளோட தூக்கம் டீப்பர் ஸ்லீப்புக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற லைட்டர் ஸ்லீப்பாக இருக்கும். நம்மளோட ஹார்ட் பீட்டும் ப்ரீதிங்கும் இன்னும் ஸ்லோவாகும். நம்மளோட மசில்ஸ் இன்னும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் குறையும். நம்மளோட ஐ மூமெண்ட் ஸ்டாப் ஆகும். நான் REM ஸ்லீப்போட மூணாவது ஸ்டேஜில் நம்மளோட பாடி டீப் ஸ்லீப்குள்ளே என்டர் ஆகும். இந்த டீப் ஸ்லீப் ஒழுங்காக இல்லைன்னா நம்மளால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்க முடியாது. இது ராத்திரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்ல லாங்கர் பீரியடுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஹார்ட் பீட்டும் நம்மளோட ப்ரீதிங்கும் அதனோட லோவஸ்ட் லெவல்ஸில் இருக்கும். நம்மளோட மசில்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்மளை யாராவது எழுப்புனாங்கன்னா நம்மளால் எந்திரிக்க முடியாது. ரெண்டாவது, இந்த ஸ்டேஜில் நம்மளோட பிரெயின் வேவ் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த மூணு ஸ்டேஜும் கடந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பாடி REM ஸ்லீப்புக்குள்ளே என்டர் ஆகும். இந்த REM ஸ்லீப்புங்கிறது நம்ம தூங்க ஆரம்பித்த 90 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஐபால் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு ரொம்ப ரேப்பிடாக மூவ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட பிரெயின் வேவோட ஆக்டிவிட்டீஸோட ஃப்ரீக்குவென்சி மிக்ஸ்டாக இருக்கும். நம்மளோட மூச்சோட வேகம் அதிகமாக இருக்கும், இர்ரெகுலராகவும் இருக்கும். நம்மளோட ஹார்ட் பீட்டும் பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். நமக்கு இந்த ஸ்டேஜில் தான் கனவுகள் வரும். நம்மளோட கனவுகளை நம்ம செய்கையில் காமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கை கால்கள் டெம்பரவரியாக பேரலைஸ் ஆகிருக்கும். வயசு அதிகமாக அதிகமாக இந்த REM ஸ்லீப்புக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் குறையும். ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தூக்கம் கண்டிப்பாக தேவைப்படும். அதை பற்றி இப்போ பார்ப்போம். பிறந்த குழந்தையிலிருந்து 3 மாத குழந்தை வரைக்கும் 11 to 19 hours தூக்கம் தேவைப்படும். 4 மாதங்கள்லிருந்து 11 மாதங்கள் வரைக்கும் 10 to 18 hours தூக்கம் தேவைப்படும். 1 to 2 years வரைக்கும் 9 to 16 hours, 3 to 5 years வரைக்கும் 8 to 14 hours, 6 to 13 years வரைக்கும் 7 to 12 hours, 14 to 17 years வரைக்கும் 7 to 11 hours, 18 to 25 years வரைக்கும் 6 to 11 hours, 26 to 64 years வரைக்கும் 6 to 10 hours, 65 வயதுக்கு மேலே 6 to 9 hours. போதுமான அளவு தூக்கம் இல்லாதது நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ரொம்ப கோபம் வரும். நமக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கிரியேட்டிவாக யோசிக்க முடியாது, டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் வந்துடும். உடல் எடை அதிகமாகும். அது இல்லாமல் ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக், டயபெட்டீஸ், ஹை பிபி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அளவுக்கு மீறினால் அமுதும் நஞ்சாகுன்ற மாதிரி அதிகமாக தூங்கினாலும் உடலுக்கு கெடுதல் தான். அதிகமாக தூங்கினா டிப்ரெஷன், உடல் வீக்கம், உடல் வலி, ஒபேசிட்டி, ஹார்ட் டிசீசஸ், டயபெட்டீஸ், ஸ்ட்ரோக் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தூக்கம் சார்ந்த நோய்களை பற்றி இப்போ பார்க்கலாம். இன்சோம்னியா. இன்சோம்னியாங்கிறது இரவு நேரங்களில் சரியாக தூங்க முடியாமல் இருக்கிறது. இதுக்கு ஸ்ட்ரெஸ், மெடிக்கேஷன்ஸ், ஜெட்லாக் இதெல்லாம் காரணமாக அமையும். அடுத்ததா ஸ்லீப் அப்னியா.
ஸ்லீப் அப்னியாங்கிறது நம்ம தூங்கும்போது டெம்பரவரியாக நம்மளோட மூச்சு நின்று போயிடுறது. இந்த மாதிரி மூச்சு நிற்கும்போது நம்ம கண்ணை முழிச்சுப்போம், ஆனால் நமக்கு அடுத்த நாள் காலையில் இந்த நடுவில் எந்திரிச்சது எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதனால் நம்ம காலையில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் நமக்கு கோபம் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ப்ரொடக்டிவாக நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த நோய் ஆண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. அடுத்ததா நார்கோலெப்சி. பகல் நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாமல் தூக்கம் வர்றது தான் நார்கோலெப்சி. நம்ம சாதாரண வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் திடீர்னு ஸ்லீப் அட்டாக்ஸ் வரும். நம்மளோட ஸ்லீப்பிங் அண்ட் வேக்கிங் பிரெயின் மெக்கானிசம்னோட டிஸ்ஃபங்க்ஷன் தான் இதுக்கு காரணம். அடுத்ததா பாரசோம்னியா. தூக்கத்தில் அப்னாமலான பிஹேவியர்ஸும் அப்னாமலான மூமெண்ட்ஸும் பண்ணுறது தான் பாரசோம்னியா. உதாரணமாக தூக்கத்தில் நடக்கிறது, தூக்கத்தில் பேசுறது, தூங்கும்போது கத்துறது, அவங்களையே அறியாம தூக்கத்துல மெல்ற மாதிரி வாய அசைக்கிறது, இந்த மாதிரியான தூக்கம் சார்ந்த நோய்களை எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு பிசிக்கல் எக்ஸாம் இருக்கும். நம்ம கிட்ட நம்மளோட சிம்டம்ஸ் பத்தியும் மெடிக்கல் ஹிஸ்டரியை பத்தின டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா பாலிசோம்னோகிராஃபி அப்படிங்கிற ஒன்று பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தூங்கும்போது நம்மளோட ஆக்சிஜன் லெவல்ஸ் எப்படி இருக்கு, நம்மளோட பாடி மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, நம்மளோட பிரெயின் வேவ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்மளோட தூக்கத்தை எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்றத எக்ஸாமின் பண்ணுவாங்க. அடுத்ததா எலக்ட்ரோ என்செஃபாலோகிராம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் நம்மளுடைய பிரெயினோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸை எக்ஸாமின் பண்ணி அதுக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்ததா ஜெனட்டிக் பிளட் டெஸ்டிங் பண்ணுவாங்க. நம்ம ஜெனட்டிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஏதாவது நமக்கு தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் தருதான்றதை இதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜெனட்டிக் பிளட் டெஸ்டிங் பண்ணி தான் நார்கோலெப்சியை டயக்னோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் HLA DQB1ன்ற ஜீனோட வேரியேஷன் தான் நார்கோலெப்சிக்கான காசா இருக்கு. நல்ல தூக்கம் எல்லாருக்குமே அவசியம். நம்ம நல்லா தூங்கணும்னா என்னென்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பகல் நேரத்துல 20-30 நிமிஷம் வரைக்கும் டெய்லியுமே எக்ஸசைஸ் பண்ணணும். ரெகுலரா ஒரே டைமுக்கு போய் படுத்து தூங்குற பழக்கம் வச்சுக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணலாம், ஒரு புக்கை படிக்கலாம், நல்ல மெலடியஸான பாட்டு கேட்கலாம். எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவு ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடாது. நிறைய ஃப்ளூவிடான உணவுகளை தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம எஸ்வி இன்ஃபோடானிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். பை.